Experience your dream retirement life for a day. ஹெஸ்புல்லாவிடம் இருந்து லெபனானை அந்நாட்டு மக்கள் விடுவிக்கவில்லை என்றால் காசாவில் என்ன நடந்ததோ அதுதான் லெபனான் மக்களுக்கும் நடக்கும் என்று இஸ்ரேல் பிரதமர் எச்சரித்திருந்த நிலையில் தாக்குதலின் போது பொதுமக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது என இஸ்ரேலை அமெரிக்கா கேட்டுக்கொண்டுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் தொலைபேசியில் பேசிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் லெபனான் மீது தாக்குதல் நடத்தும் போது பொதுமக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்றும் குறிப்பாக மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பெய்ரூட்டில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்ததாக வெள்ளை மாளிகை செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் இஸ்ரேல் ஈரான் மீது பதில் தாக்குதல் நடத்த உள்ள நிலையில் இரு நாட்டு தலைவர்களும் தொடர்ந்து தொடர்பில் இருக்க முடிவு செய்துள்ளனர். ஈரானின் எண்ணெய் அல்லது அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடாது என்று அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வருகிறது. குறிப்பாக அமெரிக்கா தேர்தல் 4 வாரங்களில் நடக்க நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு நடுவில் போர் ஏற்படுவதை அமெரிக்கா விரும்பவில்லை. இதற்கு மத்தியில் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் யோ கேலன் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தவுள்ள தாக்குதல் மிகவும் துல்லியமானதாகவும் ஆச்சரியமானதாகவும் இருக்கும் என்று தெரிவித்தார்.